ஃப்ளூட் ஆரம்பத்தில் வாசிக்கும் போது சவுண்டு வர வைக்கவே கஷ்டமாக இருக்கும். சில சமயம் காற்று வரும், சில சமயம் சவுண்டு வரும். இதை எப்படி வாசிக்கணும்னா, நம்மளோட லிப்ஸில் எங்கனப்பில் ஏர் வருதோ அங்கனப்பில் சென்டரில் வச்சுக்கணும். பாதி வந்து இந்த ஓட்டையில் பாதி வந்து லிப்ஸ் கவர் ஆகிடணும், இன்னொரு பாதியில் வந்து ஏர் ப்ளோ பண்ணணும். ஏரை வந்து கீழே ப்ளோ பண்ணணும். நார்மலாக நம்ம ப்ளோ பண்ணுறது ஆப்போசிட்டில் வரும், ஆப்போசிட்டில் வராமல் கீழே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வருதான்னு பாருங்கள். ஃப்ளூட் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஹோல்ஸையும் அடைக்க வேணாம், சும்மா ஃப்ளூட்டை வச்சு இந்த ப்ளோவிங் ஹோலில் ஏரை மட்டும் ப்ளோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட கையில் ஃப்ளூட் இல்லை அப்படின்னா, பேனாவுடைய மூடி இருக்குல்ல, பேனாவோட மூடியில் பின்னாடி ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதை அடைச்சிக்கோங்க. கட்டை வரல அடைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாதி லிப்ஸு இந்த ஓட்டையில் பாதி லிப்ஸு கவர் ஆகிடணும், பாதியில் வந்து ஏர் ப்ளோ ஆகணும். ஏர் வந்து முன்னாடி ப்ளோ பண்ணாமல் கீழே ப்ளோ பண்ணுங்கள். முன்னாடி இப்போ ப்ளோ பண்ணுறேன், சவுண்டு வராது பாருங்கள். இதே கீழே ப்ளோ பண்ணுறேன், சவுண்டு வரும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ளூட் வாசிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேகமாக ஃப்ளூட் வாசித்த முடியும் உங்களால். ப்ளோ பண்ணுறப்ப இங்கனக்குள்ள எந்த ஹோல்ஸையும் அடைக்க வேணாம், ஓப்பனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க.